அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 18 சித்தர்களுள் ஒருவரான சித்தர் தன்வந்திரி பற்றி பார்க்க உள்ளோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஆவார். தேவர்களும் அசுரர்களும் அமுதத்திற்காக திருப்பார் கடலை கடைந்த பொழுது அமுத கலசத்துடன் பார்க்கடலில் இருந்து வெளிவந்தவர் இவர். தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கி அவர்களுக்கு மரணமிலா பெருவாழ்வு அளிப்பதற்கென்றே தோன்றியவர். போகர் இவரை சட்டமுடன் தன்வந்திரி ஜாதிபேதம் தகமையுள்ள மகாவிஷ்ணு எண்ணலாகும் வட்டமுள்ள தலைமுறைகள் 32 வளமுடன் கண்டறிந்த நூலிதாமே என சப்தகாண்ட நூலில் 5210 பாடலில் இவரை பற்றி போகர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சக்தியுள்ள மகாவிஷ்ணு என்றே சொல்வர். தாரணியில் மானிடரம் சித்துவாகும் முத்திபெற ஐப்பசியம் திங்களப்பா முனையான புனர்போசம் 4 காலே என இவருடைய நட்சத்திரம் பற்றியும் இவருடைய பிறப்பு பற்றியும் போகர் தன்னுடைய சப்தகாண்டம் நூலில் பாடல் 5877 குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தன்வந்திரி மகரிஷி பூமியில் விஷ்ணு குலத்தில் மானிடராய் பிறந்தவர். இவரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்றே கூறுவர். இவர் மண்ணுலக மக்கள் நன்மைக்காக 32 தலைமுறைகளில் மீண்டும் மீண்டும் மனிதனாக பிறந்து ஆயுர்வேதம் என்ற மருத்துவ நூலை தொகுத்து அளித்து உள்ளார். முதலில் தீர்க்கமர் என்பவரின் மகனாக பிறந்து பல வைத்திய நூல்களை தந்தருளினார். பிறகு காசிராஜனின் மகனாக பிறந்து சித்தர்கள் பலரிடமும் 3 லட்சம் கிரந்தங்களை கேட்டறிந்தார். பிறகு சேதுமான் என்ற பெயரோடு தீர்த்த பசு என்ற மன்னரின் மகனாக பிறந்து ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் மேலும் பல மருத்துவ நூல்களை எழுதினார். இந்த பிறப்பில் கனிஷ்க மன்னரின் அவையை அலங்கரித்த சுஸ்ருதர் என்ற மருத்துவ மேதைக்கு ஆயுர்வேத மருத்துவ முறையை கற்பித்தார். பிறகு அனு என்ற அரசனின் மகனாக பிறந்து பராசர முனிவரிடம் பாடங்கள் கற்று ஆயுர்வேதம் என்ற வடமொழி நூலை முழுமையாக எழுதி முடித்தார். இவைகளையெல்லாம் முழுமையாக தொகுத்து பார்க்கும் பொழுது தன்வந்திரி 32 தலைமுறைகளில் பல பிறவிகள் எடுத்து 4 வேதங்களுக்கும் இணையான ஆயுர்வேதத்தை வடமொழியில் தொகுத்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஷ்ணு குலத்தவரான இந்த தன்வந்திரி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருளாட்சி செய்து வருகின்றார் என்பது வைணவநெறி கண்டுள்ள தெளிவான முடிவு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரிலோக நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக என்ற மந்திரத்தை தினமும் 1008 முறை கூறி பக்தியுடன் தன்வந்திரி பகவானை வழிபட்டு வந்தால் உடல் நோய்களும் மன நோய்களும் குணமாகின்றன என்பது அனுபவம் கண்ட அபூர்வமான உண்மை. அகத்தியர் தன்னுடைய 12000 பாடலில் 4 மற்றும் 427 பாடல்களில் இவரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இவரை மகாவிஷ்ணுவே தன்வந்திரி பகவான் என்றும் தமிழ் மக்கள் நோயற்ற நல்வாழ்வை இன்புற்று வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழகத்தில் மானுடராய் பிறந்து ஆயுர்வேத வைத்திய சித்தாந்தங்களை எல்லாம் தமிழ் கவிதை வடிவில் தொகுத்து உள்ளார் என்று கூறியுள்ளார். மாச்சல் என்ற தன்வந்திரி வளப்பம் கூறுவேன். மன்னவனே முற்பிறப்பில் விஷ்ணு என்பார். பாச்சலுடன் இப்பிறப்பில் தன்வந்திரி தானும் பாலகனே மானிடராய் பிறந்தார்கானே. பூணவே அவர்தாதை தந்தை தாயும் புகழ்பெறவே காயத்ரி நாமம் கொண்டு வேணுபடி தம்பூரு வீணை கீதம் வித்தகனார் கையேந்தியார் சிர்மங்கள் தோணவே கரபாத்திரம் கையிலேந்தி தோற்றமுடம் யாசகங்கள் செய்தார்தானே. பரமான சாத்திரத்தின் கியான ரூபம் சதகோடி சூரியர் போல் பிரகாசிக்க கோமானம் தன்வந்திரி பாலனுக்கு கூறியதோர் 3 லட்சம் கிரந்தம் தன்னை சாமானிய மானதொரு 15 பேர்கள் சாற்றினரால் உபதேசம் பலவாறாக கோமேதான் இதிகாசம் கட்டறுத்து புகட்டினார் தன்வந்திரி பாலனுக்கே. இவ்வாறு 427, 428 மற்றும் 431 பாடல்களில் அகத்தியர் குறிப்பிட்டுள்ளார். அகத்திய மாமுனிவரின் கூற்றுப்படி தன்வந்திரி முற்பிறப்பில் விஷ்ணுவாக பிறந்தவர். இப்பிறப்பில் தன்வந்திரி என்ற பெயரில் மனிதராய் பிறந்தார். இவர் ஒரு தமிழ் மகனாய் பிறந்து உள்ளார் என்பதை அகத்தியரின் பாடல்கள் உறுதி செய்கின்றன. அவருடைய பாட்டன் முப்பாட்டன்மார்களும் தாய் தந்தையரும் காயத்ரி மந்திரத்தையே வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டு தீவிர பக்தர்களாய் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து உள்ளனர். அவருடைய தந்தை தம்பூரு வீணையை கையில் தாங்கி சிறந்த பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு யாசகம் செய்து குடும்பம் நடத்தி வந்தார். இதிலிருந்து அவர் தந்தை உஞ்ச விருத்தி செய்து வயிறு வளர்த்து வந்த இறைவன் திருவரலுக்கு பாத்திரரான வைதிக பிராமணர் என்ற உண்மை பெறப்படுகின்றது.
அவர் சாதாரண மனிதர்களாக பிறந்து அஷ்டமா சித்திகளையும் பெற்று ஞானத்தால் உயர்ந்திருந்த 18 சித்தர்களை கொண்டு தன்வந்திரிக்கு உபதேசம் செய்வித்து தன் மகன் சித்த சாத்திரங்களை எல்லாம் கற்று தெளிவு பெற செய்தார். அதன் விளைவாக தன்வந்திரி இதிகாசங்களில் காணப்படும் அற்புத சித்துக்களை எல்லாம் கடந்து 3 லட்சம் கிரந்தங்களையும் கற்று தெளிந்தார். தன் சாஸ்திர ஞான சிறப்பால் 100 கோடி சூரியர்களுக்கு இணையான ஞான ஒளி வீசி வந்தார். தமிழ் மொழியில் வைத்திய சிந்தாமணி, வைத்திய காவியம், செயர்ணி செயநீர் 50, முப்புச்சூத்திரம் போன்ற பல உயர்ந்த வைத்திய நூல்களை எழுதி ஆயுர்வேதத்தின் தந்தை என்ற தனிச்சிறப்புடன் வாழ்ந்தார். அவர் நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் என்ற திருத்தலத்தில் ஜீவசமாதி பூண்டு இன்றும் வைத்தியநாத சுவாமியாக இருந்து அருளாட்சி செய்து வருகின்றார். இத்தலம் நவகிரக தோஷ பரிகார தலங்களுள் செவ்வாய் தோஷ பரிகார தலமாக விளங்கி வருகின்றது. இத்திருத்தலத்தில் மூலவராக விளங்கும் தன்வந்திரி மகாசித்திரை கீழ்கண்ட வழிபாட்டு பாடலை பாடி வணங்கி நாம் யாவரும் உடல் நலமும் மனநலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து வருவோமாக. விண்ணவரை காப்பாற்ற அமுதத்தை ஏந்தி வந்தாய், மன்னவரை வாழ்விக்க ஆயுர்வேதம் தந்தாய், வைத்தியநாதனாக வேலூரில் அருள் புரிவாய், கைகூப்பி தொழும் எமையும் காப்பாய் தன்வந்திரி சித்தே. மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் நாம் மற்றொரு சித்தரை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பிளை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.